பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். முதலில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நமது யுகபாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் கூட்டங்களில், மாநாடுகளில், பொதுக்கூட்டங்களில் நிறைய நான் பேசியிருக்கேன். சினிமா விழாவில் முதல் வாட்டி நான் பேசுறது இந்த விழா தான். சகாப்தம் படத்தில் கூட சண்முக பாண்டியன் நடித்த முதல் படத்தில் வந்து நீ ஸ்டேஜில் வரணும் பேசணும்னு என் தம்பி பல தடவை அழைச்சாலும் இல்லை, நம்ம ஃபேமிலி மூவி, இல்லை நீங்கள்லாம் இருக்கீங்க நான் வரணும்னு இல்லை அப்படின்ட்டேன். ஆனால் திரு பிஜி முத்தையா அவர்களும், நமது ப்ரொடியூசர் சுப்பு அவர்களும், நமது கிருபா அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஸ்டேஜில் உட்காரணும், நீங்களும் சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நான் அவங்க கேட்டுக்கிட்டதற்கு அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டு இன்னைக்கு முதல் முறையாக சினிமா மேடையில் நான் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, முதல் முறையாக இதை வந்து வீட்டில் ஸ்டோரியாக சொன்னவர் நமது டைரக்டர் பிஜி முத்தையா அவர்கள். ஃபஸ்ட்டு டே கேட்கும் போதே மனசை ஒரு கவர்ந்த ஒரு படமாக இருந்தது. எப்பயுமே கேப்டன் பிஸியாக இருக்கிறதுனால நானும் சுதீஷ் என்னுடைய எல்டர்ஸ் அண்ட் விஜய் பிரபாகரன் அப்புறம் எங்கள் கூட இருக்கிறவங்க தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்போம். செகண்ட் ஒரு லெவல் போகும்போது தான் கேப்டன் வந்து கேட்பார். அப்படி எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பிறகு அப்புறம் கேப்டன் கேட்பாருங்க, கேப்டன் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கேப்டன்ட்ட நான் வந்து அதை ஷார்ட்டாக சொல்வேன், அவங்க சொல்லிட்டு போன அப்புறம் கேட்டவுடனே நாளைக்கே வர சொல்லு முத்தையாட்ட நான் ஸ்டோரி கேட்குறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம், நமது கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. இது நிச்சயம் இந்த வந்து ஜெயிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லைன்னு ஸ்ட்ராங்காக கேப்டன் அதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு உறுதியோட மறுநாளே அவரை வர சொல்லி கதை கேட்டார். கேட்ட அடுத்த செகண்ட் நமது டைரக்டர் கிட்ட சொன்னார், முத்தையா இந்த படம் நம்ம பண்ணுறோம், என் பையனும் நீங்களும் இணைஞ்சு இந்த படம் பண்ணுறீங்க, இன்றைக்கே நான் சொல்கிறேன் இந்த படம் பெரிய ஹிட்டு, உறுதியாக இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் கேப்டன். ஏன் அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஒன்று நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக இணைந்து அதுவும் இளைஞர்கள் சக்தி ப்ரூஃப் பண்ண ஒரே விஷயம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் நமது இளைஞர்கள். அதனால் நிச்சயமாக நமது கலாச்சாரத்தையோ நமது தமிழ் பண்பாடையோ இன்றைக்கி யாருமே வந்து மறக்கலை அப்படின்ற ஒரு நிகழ்வை அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக போராடிய போது இன்றைக்கி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சோம். அந்த பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு கதை வருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இதை பண்ணணும் அப்படின்னு கேப்டன் உறுதியாக இருந்தார். கேப்டன் வந்து மதுரை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய படம் மதுரை சூரன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது தான் மதுரை வீரன். கடவுள் அருளால் புரட்சி தலைவருடைய டைட்டில் என் மகனுக்கு சண்முக பாண்டியனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல உண்மையிலேயே கேப்டனும் நானும் எங்கள் குடும்பமும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கதையை எனக்கு சொல்லிய திரு முத்தையா அவர்களுக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண திரு சுப்பு அவர்களுக்கும், இங்கே ஸ்டேஜில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே, ஏன்னா இவர் நமது மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சின்னவராக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்கார். கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மியூசிக் நம்ம கேட்கும் பொழுதே நம்ம அறியாமல் ஒரு வேகம் வர அளவு ஒரு மிக அற்புதமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு நமது சந்தோஷ் தயாநிதி அவர்கள். அடுத்தது நமது யுகபாரதி அவர்கள், ஒவ்வொரு லிரிக்குமே வந்து அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சை போய் தொடரக்கூடிய அளவு இருக்கும் அந்த சென்டென்ஸ். அப்போ அவரும் சொன்னார், இது நான் கேப்டனுக்கு எழுதுறானா இந்த பாட்டு, இல்லை கேப்டன் மகனுக்கு எழுதுறானான்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா என்ன நடக்குது நாட்டில் அப்படின்ற ஒரு சாங்கு பட்டி தொட்டியெல்லாம் த டே ஒன்னே ரீச் ஆச்சு, அது கரெக்டாக எலெக்ஷன் டைம் சுதீஷ் சொன்ன மாதிரி எல்லா பட்டி தொட்டி எல்லாம் அந்த சாங் ரீச் ஆயிருக்கு. இன்னும் படம் நாங்கள் பார்க்கல, ஆனால் சுப்பு சாரும்
முத்தையா அவர்களும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவங்க சொன்ன அந்த கான்ஃபிடென்ட்டை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக இந்த கதை வெற்றி பெறும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண திரு தேனப்பன் அவர்கள், நமது ஹீரோயின் அவர்கள், அண்ணன் அவர்கள் எல்லாருமே, என் சன் வந்து என்கிட்ட சொல்வார், நான் எனக்கு நேரடியாக நான் யாரையும் பார்த்ததில்லை, ஆனால் ஒவ்வொருத்தரை பற்றியுமே என்ன மதுரையிலேயே போய் அங்கேயே இருந்துட்டாங்க அவங்களும் அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி. அம்மா ஒவ்வொருத்தரை பற்றி, உங்கள் அத்தனை பேரை பற்றியும் சண்முக பாண்டியன் அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரோடு நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நல்ல என்னென்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி அவ்வளோ அழகாக அத்தனை பேரும் சண்முக பாண்டியனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த படம் நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை குவா ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த நேரத்தில் நான் பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திரு சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இருக்காங்க, அவர் அண்ணியும் தான் என்னை கூப்பிடுவார் கேப்டன் அண்ணன் அப்படின்னு, எந்த உரிமையோடு சொல்கிறாரோ அதே உரிமையோடு எப்போவுமே இன்னைக்கு நேரத்தில் அண்ணின்வார். இது எப்போன்னா நிறைஞ்ச மனசு கேப்டனுடைய படம் அவர் டைரக்ட் பண்ண காலத்திலேருந்து அவருக்கு நல்லா தெரியும். அந்த உரிமையோடு பழகக்கூடியவர், அதே உரிமையோடு என்றைக்குமே நாங்களும் அவர்கிட்ட பழகுவோம், இந்த நட்பு என்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதே மாதிரி தம்பி ராமையண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக தம்பியை வாழ்த்தியிருக்காரு, அவருடைய வார்த்தைகள் பலிக்கணும். அதே மாதிரி நமது சில் நேம் நம்ம எடிட்டர் நமது வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு எனக்கு இப்போ தான் தெரியும்ல, இளையராஜா சார் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தார், எனக்கு சினிமாவில் ரொம்ப ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதில் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்மா நான் பழகின ஒருத்தவங்க யாருன்னா திருமதி ஜீவா இளையராஜா அவர்கள் தான். என்னுடைய மேரேஜ் ஆன கேப்டனை மேரேஜ் பண்ணி நான் வந்து என்னுடைய மிக சிறந்த ஒரு ஒரு குடும்ப உறவு மாதிரி நான் பழகினது திரு இளையராஜா சார் குடும்பத்தோடு தான். அதே மாதிரி அவங்க அம்மா வெங்கட் பிரபுவோட மதர் எல்லாருமே எனக்கு இவங்க எல்லாரும் பல ஆண்டுகளாக தெரியும். இன்றைக்கி வெங்கட் பிரபு பெரிய டைரக்டராக இருக்கார், அவர் நிறைஞ்ச மனசுலையும் நடிச்சிருக்கார், கேப்டன் கூட இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்கார். அவர் சொன்ன மாதிரி கேப்டனையும் சண்முக பாண்டியனும் இணைச்சி ஒரு மிகப்பெரிய படம் நிச்சயமாக வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வரணும், அதை மக்களால் வரவேற்கப்படணும் அப்படின்றது எங்களுக்கும் ஆசைன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திரு மைன் கோபி அவர்கள் ஃபைட் மாஸ்டர் இன்னைக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு, என்ன டைரக்டர் முதல்ல அனுப்பிட்டார் ஃபைட் மாஸ்டர், ஏன்னா கேப்டன் சன் ஃபைட்னா எப்படி இருக்குன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் போய் பண்ணுங்க. அப்போ வீட்டில் தான் வந்து அவன் தம்பியும் அவரும் பண்ணுவான், நானும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ வெரி குட் ஃபைட் மாஸ்டர். அதே மாதிரி திரு மைன் கோபி அவர்கள் வந்து தம்பிக்கு வந்து ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்கள் எதிர் வீடு தான் இந்த படம் வாங்கினவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றதுல எனக்கும் இங்கே எந்த வித கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ப்ரெஸ்க்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, கேப்டன் இஸ் அ லெஜெண்ட். ஏன்னா அவரை மாதிரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷத்தில், ஒரு வருஷம்னா 12 மாதம் தான் எல்லாருக்கும் தெரியும், ஒரே வருஷத்தில் 16 படங்கள் கொடுத்து ஒரு ஹிமாலய சாதனையை கொடுத்த ஒரு கேப்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துக்குல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அது கேப்டன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி எல்லாருமே வெஸ்டியில் வந்திருக்காங்க, கேப்டன் மட்டும்தான் சுதீஷ் 2-3 பேர் பேண்ட்டில் வந்திருக்காங்க. ஏன்னா கேப்டன் எப்பயுமே வித்தியாசமானவர் எல்லாத்துலேயுமே, அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டேஜ்லேயுமே அவர் தன்னை வித்தியாசமாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினை பற்றி நான் பேசணும். ஹீரோயினுக்கு வந்து இது முதல் படம், நாங்கள் லொக்கேஷனில் இருக்கும்போது அன்றைக்கி தான் வராங்க அவங்க மேக்கப் டெஸ்ட் பண்ணி. நான் கேப்டன் ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் லொக்கேஷன் போனோம் ஷூட்டிங் பா, அன்றைக்கி தான் ஹீரோயின் வராங்க. அப்போ பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, இந்த கதைக்கு கரெக்டான ஒரு ஹீரோயின் அப்படின்னு எல்லாருமே சொன்னோம். கேப்டன் அவர் டைரக்டர்கிட்டையும் நாங்கள் சொன்னோம், மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அப்படிங்கிறது தெரியும், ஒரு சென்டிமெண்ட்டாக பாருங்கள், இந்த மதுரை வீரனுக்கு ஒரு மீனாட்சியாக நமது ஹீரோயின் அமைஞ்சிருக்காங்க, அது முதல் படமாக அமைஞ்சிருக்கு, இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து பொங்கல் அன்னைக்கு வரப்போகிற படம். நான் வந்து எங்கள் சொந்த படம் ரிலீஸ் அப்போ த டே 1லேருந்து ரிலீஸ் வரைக்கும் என் தம்பி கூட கேப்டனுடைய மூவிஸ் கூட நாங்கள் எல்லாமே இன்வால்மெண்ட்டோடு எல்லாமே பேசுவோம். அது மாதிரி பிஜி முத்தையா பார்த்தீங்கன்னா என்னோடய சகோதரன் மாதிரி, இந்த டே 1 கதை சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த விழாவுக்கு வர இந்த செகண்ட் வரைக்கும்
அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு சகோதரர் மாதிரி என்னோட படத்துக்கு அப்பாற்பட்டு அந்த ஒரு பாண்டிங்கோடு இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த ஒரு படம் இல்லை, முத்தையா சார் அவர்களும் சுப்பு சாரும் என் சன்னும் இன்னும் நிறைய படங்கள் இந்த க்ரூ நிச்சயமாக சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு என்னுடைய விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன். சண்முக பாண்டியன் கூட ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க, இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் லயோலா கல்லூரியில் சண்முக பாண்டியன் கூட படித்தவர், எப்போவும் நம்ம வீட்டில் தான் இருப்பார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கணும் அப்படின்னு சமூகம் கேட்டப்போ முத்தையா சார் ஒத்துக்கிட்டு தன்னுடைய நண்பருக்கும் ஒரு வாய்ப்பை சண்முக பாண்டியன் இந்த படத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த எல்லாருமே இந்த படத்தில் வெற்றி பெறணும். ஏன்னா கேப்டன்லாம் லெஜண்ட், பல படங்கள் நடிச்சிட்டாங்க. எடுத்தோடனே நம்ம ஆளுங்க எப்படின்னா கேப்டன் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க சண்முக பாண்டியனை. இது சண்முக பாண்டியனுடைய இரண்டாவது படம் அப்படின்னு தான் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் சண்முக பாண்டியனுக்கு வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த படம் வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி விழாவில் நாம் அனைவரும் சந்திப்போம். விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊரகங்களுக்கும் அத்தனை பேருக்குமே எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி இறைவனையும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்து எல்லாருமே சொன்னாங்க, வந்தவங்க எல்லாருமே பிஜி முத்தையா, பிஜி முத்தையா அப்படின்னா யார் அவர், இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறாரு, இவ்வளோ வேகமாக படத்தையும் முடிச்சிட்டாரு, பிரம்மாண்டமாகவும் இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக என் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு டைரக்டர் பிஜி முத்தியா அவர்களை நடி கலைத்து. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு மதுரை படம், ஆனால் மெட்ராஸில் எங்களை காம்பேரிங் பண்ணிகிட்ருக்காரு கதிர். முதல்ல ஒரு நல்ல படத்துக்கு வந்து நாங்கள் நினைக்கிறோம், நம்மளை தாண்டி அந்த கதை வந்து அந்த படத்தை அந்த கதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். முதல்ல ஒரு படத்துக்கு நான் நினைக்கிறது பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும் ஃபஸ்ட்டு. என்னோடய அப்பா அம்மா ஆசீர்வாதம் மாதிரி எல்லாருக்கும் அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. அதுதான் சண்முக பாண்டியன் இந்த கதையை கொண்டு போய் சேர்த்துருக்கு. நான் கிட்டத்தட்ட இந்த கதை பண்ணிவிட்டு ஒரு ஒரு 6-7 மாதமாக நிறைய ஹீரோஸை போய் பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன். அது வந்து சில பேரை மீட் பண்ணவே முடியல, இது அப்படியே போயிட்டே இருந்தது. அதாவது நான் அப்போ தான் நினச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கேன் சினிமோகிராஃபராக. எனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட கஷ்டப்பட்ட அஸ்டன்ட் டேரக்டர்லாம் நான் மேலே நடை கூப்பிட்டேன். அதே மாதிரி அஸ்டல் எடுத்து டே நைட்டு எனக்காக ஒர்க் பண்ணாங்க. வாங்க, ஸோ இவங்க தான் எனக்காக என்னோட கஷ்டப்பட்ட ஆட்கள். ஆக்சுவலி என்னென்னா நிறைய பேர் நான் என்னை கூப்பிடவே இல்லை, அந்தளவுக்கு எனக்கு என்ன வேலை போயிட்டு இருந்தது. கரெக்டாக அவங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்னா அதை நான் கூப்பிடலனாலும் அவங்களுக்கு படத்து மேலே இருக்க பாண்டிங் தான். எல்லாருக்கும் நன்றி. அதே தான் ஒரு ஒரு டெக்னீஷியனுமே, பிரவீன் சாராக இருக்கட்டும், யோகபாரதி சாராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை நான் என்ன சொல்கிறேன்றதை தாண்டி படத்தை அவங்க தூக்கிட்டு போனாங்க. நான் இந்த கதை மட்டும் இதுதான் இதுதான்னு சொன்னேன்னா அதுக்கு அவங்களோட இன்புட்டும் இதுவும் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. யோகபாரதி சார்கிட்ட போய் நான் இப்படி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல வரட்டேன். ஒரு பட்டுக்கோட்டையார் பாட்டு மாதிரி வேணும்னா அந்த மாதிரியே கொடுத்தாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பட்டுக்கோட்டையார் சாங் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அது நான் கேட்கல, அதாவது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும்தான் கொடுத்தேன். இப்படி தான் ஒரு ஒருத்தர்ட்டையுமே, அது மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஃபைட் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே அது வந்து அந்த கதை தான் அது வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது வந்து சண்முக பாண்டியனுக்கு இந்த கதை போகணுன்னு இருக்குது. அது வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கேப்டன் அவங்களோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன் நான். இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், அது உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். ஆக்சுவலி வந்து என்னென்னா பொங்கலுக்கு வரோம், நிறைய பெரிய படங்கள் வருது. டிஸ்ட்ரிபியூட்ஸ் எல்லாம் கேட்டாங்க எனக்கு பெரிய படம் வருது இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் சொன்னேன் பயந்து வாழவே முடியாதுங்க, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை அந்த தைரியத்தை கொடுத்தது ரெண்டு பேர் தான், ஒன்று கேப்டனும் மேடம் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் டே 1 இது பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க, இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. ஒரு ஒருத்தரையும் ஏதாவது ஒரு டவுட்டோட போய் உட்காந்தோன்னா அதை வந்து அதை உடச்சி எரிஞ்சிருவாங்க, இது மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ என்னை விட என் கதையை அதிகமாக நம்பினது அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னென்னா நான் சுப்பு சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இப்போ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது முதல் நல்ல விஷயம் சுப்பு சார் தான். இப்போ எல்லாருமே பேசியிருப்பாங்க வந்தவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தனமும் இல்லை, அவர் வந்து ஒரு 100% தங்கம். அதாவது என்னென்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்பயோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது வந்து என்னென்னா அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம்.
அதை தாண்டி அவர் வந்து அதை அந்த கதையை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அதாவது என்னன்னா எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். இப்போ நான் வந்துட்டு இந்த படம் எப்படி கமிட் ஆனோம்னா, சுப்பு சார்ட்டு ஆரம்பத்துலேருந்து கதை சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஒரு ஏப்ரல் மாதம் தான் இது கமிட் ஆற கமிட் ஆகி ஒரு 15 டேஸில் எல்லா விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு பண்ணோம். ஸோ நான் நினச்ச ஒரு ஒரு விஷயத்தையும் அதை தாண்டி எனக்கு பெட்டராக கொண்டாந்து கொடுத்தார். ஸோ நான் வந்து டிமாண்டே பண்ணல. ஸோ அந்தளவுக்கு அவரும் இந்த கதைக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது இந்த கதை அதை கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கான இடம் கிடைக்கும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முயற்சி தன்மை ஒத்த கூலி தரும், முயற்சி பண்ணியிருக்கோம், அதுக்கான கூலியை கடவுள் தான் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேரம் கருதி இங்கே நிறைய பேரை பேச வைக்க முடியல. இறுதியாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஓரிரு வார்த்தைகள். அன்பு கொண்ட பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே மற்றும் போட்டோகிராஃபர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசணும், நிறையா சொல்லணும், ஆனாலும் என்னோடய பையன் அடித்தனால அதிகமாக நான் பேசலாம். இன்றைக்கி பேசினே கேட்டுக்கிட்டேன், சண்முக பாண்டியன் எப்படிப்பட்டவர், என்ன இது, ஏதாவது தப்பு இல்லை, ஏதாவது தப்பு தவறு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு தான் ஒன்றும் ஒன்றும் இல்லை. எல்லோருமே ரொம்ப உயரமாக இருக்கார். ரொம்ப அவர் இப்படி தான் வேணாந்து தான் பார்த்து பேசுகிறேன், இப்படி அண்ணாந்து போய் தான் பேசுகிறேன்னு எல்லோரும் சொல்ல சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதே போல் இந்த படத்து தயாரிப்பாளர் அன்டைரக்டர் இது வரையும் நான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேரும் நான் ஒரே இதில் தான் பார்த்தேன். அப்போ என் மனைவியை ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சுப்பு சுப்புவா துறை சார் துறை சார்ப்பேன், இல்லை துறை சார்னா இந்த சுப்பு சுப்பு உங்களுக்கு தெரியாதா, சுப்புவா நான் பார்க்கணும். ஆனால் இந்த படத்தை வந்து என்னை முத முத சொன்னவன் டைமன் பாபு அவர் அவரும் ரெண்டு சொன்னவட்டும் டைம் பாபுவுக்கு நான் சொல்லணும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். இது நடித்த எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் என்னை தான் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம். நன்றி. அடுத்து நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயம் நடக்கும் போது இசை வெளியீட்டு விழா, அந்த இசை தட்டை வந்து வெளியிட போகிறாங்க. இந்த இசை தட்டை கேப்டன் அவர்கள் வெளியிட வெங்கட் பிரபு சார் மற்றும் தம்பி ராமியா சார் பெற்றுக்கொள்கிறார்கள்.